நீங்கள் வேணால் பாருங்களேன், மும்பை இந்தியன்ஸ் அடுத்த மேட்ச் விளையாடுறதுக்கு சின்ன கேப் இருக்குது. இந்த கேப்புக்குள்ளேயே ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து கேப்டன்சியை பிடுங்கி ரோஹித் சர்மா கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் திவாரி ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, என்ன காரணத்தினாலும் மனோஜ் திவாரி இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக இருந்தவர் தான் ரோஹித் சர்மா. அவரை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கிட்டு 2024 ஐபிஎல் தொடருக்காக புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை நியமிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம். அப்பையிலிருந்தே மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் அதிருப்தியில தான் இருக்காங்க. அத்தோட மட்டும் இல்ல, மும்பை இந்தியன்ஸ் விளையாடக்கூடிய போட்டிகளுக்கு மைதானத்திலையும் பெரிய அளவு ஆதரவு கிடைக்கல. அத்தோட மட்டும் இல்லாம இப்ப கேப்டனா இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக ரசிகர்கள் அதிக அளவு கோஷம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணத்தினாலதான் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணி பத்தின பேச்சுவார்த்தை தான் அதிக அளவுல விவாதிக்கப்பட்டு வருது. நடப்பு ஐபிஎல் தொடரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி மூணு போட்டிகளில் விளையாடிருக்காங்க ஹர்திக் பாண்டியா தலைமையில். ஆனால் அந்த மூணு போட்டியிலுமே தோல்வி அடைஞ்சு புள்ளி பட்டியலில் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த அணியில் இருக்கக்கூடிய பல வீரர்களுமே ஒற்றுமையாக இல்லை, ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க அந்த டீமே. இதனால தான் தொடர்ந்து தோல்வி சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல கிரிக்கெட் வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தொடர் தோல்வியாலையும் ரசிகர்களோட எதிர்ப்பினாலையும் கேப்டனா ஹர்திக் பாண்டியா ரொம்பவே பிரஷர் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்திய அணியின் முன்னாள் வீரரான மனோஜ் திவாரி தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா இப்போதைக்கு பயங்கர பிரஷர்ல இருக்காரு. இதெல்லாம் சில விஷயங்களை பார்க்கும்போதே தெரியுது. ஒவ்வொரு மைதானத்திலையும் அவருக்கு எதிராக ரசிகர்கள் இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே சந்திச்சு எதிர்த்து டீமை சரியா அவரால் லீட் பண்ண முடியல. நான் பெரிய விஷயத்த ஒன்னு சொல்ல போறேன், அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடுறதுக்கு சில நாட்கள் இடைவெளி இருக்கு. கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து கேப்டன்சியை பறிச்சு ரோஹித் சர்மா கிட்ட கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த மாற்றமானது நிச்சயமா நடக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ஐபிஎலோட ஓனர்ஸை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இது மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் தயங்க மாட்டாங்க. இதனால நிச்சயமா இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்லயே திரும்பவும் ரோஹித் சர்மா கேப்டன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ் திவாரி அவரோட கருத்துல பதிவு பண்ணியிருக்காரு. சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, ரோஹித் சர்மா திரும்பவும் கேப்டனா நியமிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.